ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பருத்தி பாலில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் அதனுடைய மருத்துவ குணங்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்தடையும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசுல இருந்தே நாம அனைவருமே பால் குடிச்சிருப்போம். முதல்ல தாய்ப்பால் குடிச்சிருப்போம், அதன் பிறகு நாம பசுமாட்டு பாலை குடிச்சிருப்போம். இப்போ நாம இதற்கு நிகரான சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த பருத்தி பாலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பருத்தி பால்லையும் ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. அவை அனைத்துமே நாம் சிறு வயதுல குடிச்ச தாய்ப்பாலுக்கும் இப்ப குடிச்சிட்டு இருக்க இந்த மாட்டு பாலுக்கும் நிகரான சத்துக்கள் தான். இந்த பருத்தி பால்ல அதிக அளவு நார் சத்து இருப்பதால மலச்சிக்கலை சரி செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்குது. எனவே மலச்சிக்கல் இருக்கவங்க இந்த பருத்தி பாலை தினமும் ஒரு டம்ளர் குடிச்சுக்கிட்டு வாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு பால் சுரக்க பயன்படுது. அது மட்டும் இல்லாம தாய்மார்களோட உடலுக்கு வலுவையும் சக்தியும் சேர்க்குது. பருத்தி பால்ல விட்டமின்கள், புரதம், கொழுப்பு போன்ற சத்துக்கள் இருக்கதால உடலுக்கு தேவையான அனைத்து சக்தியும் கிடைக்குது. நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு. வயிற்றுல புண், குடல்ல புண் இருக்கவங்க வெறும் வயித்துல பருத்தி பாலை குடிக்கிறது நல்லது. விரைவாகவே வயித்துல இருக்க புண்களை அழிச்சு உடலை பாதுகாக்க வைக்க உதவி செய்யுது. வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் இந்த பருத்தி பாலானது சரி செய்யுது. பருத்தி மற்றும் கோதுமை இவை ரெண்டையும் சேர்த்து காய்ச்சி கஞ்சி செஞ்சு குடிக்கிறது மூலியமா கை கால் மூட்டு வலி, முதுகு வலி போன்றவை குணமாகும். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அடுத்ததா சளிக்கும் இருமலுக்கும் இந்த பருத்தி பாலானது ரொம்பவே நன்மை அளிக்கக்கூடியதா இருக்கு. இந்த பருத்தி பாலை எடுத்து வச்சுட்டு இதன் கூட கொஞ்சமா கருப்பட்டி சேர்த்து கஞ்சி போல காய்ச்சி குடிச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும். ஏன்னா கருப்பட்டி இலையுமே வந்து சளியையும் இருமலையும் கட்டுப்படுத்தக்கூடிய சத்துக்கள் இருக்கு. இவை இரண்டுமே இணையும் போது நமக்கு அதீத மருத்துவ குணம் நம்முடைய உடலை சென்றடைது. அடுத்ததா பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சரியா இல்லாத பெண்கள் இந்த பருத்தி பால வாரம் ஒரு முறையாவது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி சரியாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்முடைய இதயத்தையும் பாதுகாக்குது. உடல்ல ரத்த அழுத்தத்தை சரியான நிலையில பராமரிக்கவும் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கவும் பெரிதும் உதவி செய்யுது. பொதுவா பால்னாலே கால்சியம் சத்து அதிகமா இருக்கும். அதே போலதான் இந்த பருத்தியிலயுமே கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த பருத்தி பாலை நாமும் குடிச்சு இதனுடைய பலனை அடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.